சொல்ற என்னாச்சு தல காரியத்தை கச்சிதலமா முடிச்சாச்சு தல எல்லா எவிடன்ஸையும் தூக்கியாச்சு தல ஆளு உயிரோட இருக்கானா இல்ல கதை முடிஞ்சதா இழுத்திட்டு இருக்கான் தல மூச்ச நிறுத்திட்டுமா டேய் 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 அவன அப்படியே விட்டு போய் கடன் பக நெருப்பு மூணுத்திலயும் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் மொத்தமா தீத்துட்டேன்னு வெச்சுக்கோவேன் நாளைக்கு வாடுற வாழ்க்கையில த்ரில்லே இருக்காது ஓகே தல சுள்ளா சிங்கத்துக்கிட்டே விளையாடுறான் இப்ப அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு உயிர் பயத்தை ஒவ்வொருத்த மனசுலயும் பதிய வைக்கணும் அப்பதான் தெரியும் இந்த ஆதிகாசம் யாருன்னு
கண்ட பாண்டுகளா பசியம் செய்யும் நண்டுகளா மனச தொழமோட்டு தாந்தமும் தொடையும் வண்டுகளா Yeah, that way they see these sticks have made me spoil the brawl. I'm telling you, the love have made us sniff the string these bricks. You're right, man. I'm painting, staining, painting. Oh my God, that's true, man. Oh yeah, oh back, oh duck. Let's shake it out. Oh come on, baby. That's fantastic, oh. Set your bullets, oh. Ow, that's awesome, oh. Good job, buddy. வெக்கராணத்தை காட்டுற பொண்ண பார்க்க முடியலடா மஞ்ச பூசுற தமிழ்நாட்டு முகத்தை தேடி சலிச்சனடா வீட்டிய நீங்களும் கட்டிக்கிட்டு வந்த சீல கட்டி வாரா கலப்பைய நீங்களும் தூக்கிக்கிட்டு வந்த மஞ்சள் பூசி வாரா இன்டர்நெட் லோகத்துல பெட்டு கட்ட வேணாம் காலத்துல ஆர்குமெண்ட் வேணா இன்டர்நெட் லோகத்துல பெட்டு கட்ட வேணா ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல ஆர்குமெண்ட்ஸ் வேணா டாடி பாய் சரண்யா 1 மினிட் என்ன டாடி ஒரு குட் நியூஸ் இந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் பாருமா என்னப்பா இவ்வளவு போட்டோ வச்சிருக்கீங்க என்ன விஷயம் இதெல்லாம் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற வரங்கள்மா இதுல உனக்கு பிடிச்ச ஒரு பையனை நீ செலக்ட் பண்ணிக்கலாம் என்னப்பா அது இன்னும் படிப்பே முடியல வேலைக்கு போகணும் அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க வெல்டூட அதுக்கு அப்புறம் தான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சொல்ல வேண்டியத நான் சொல்லிட்டேன் அப்புறம் உன் விருப்பமா ஹலோ சிஸ்டர் என்னடி டண்டடாய் ஏய் இது எப்படி விடு விடு அம்மா அடிக்கறாமா ஏய் கத்தாதடி என்னடா ரொம்ப போர் அடிக்குதுல ஆமாடா என்ன பண்றேன்னே தெரியல போடா ஏய் பாரு மொக்கைங்க வரங்க இப்ப என்ன பண்ண போறன்னு பாருங்கடா ஏய் என்னடா நக்கலா ஏய் 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 என்னடா இங்க வெச்சுக்காதரோ என்ன சும்மா யாரா தடிப்பாங்களா இவன் ஏதா செஞ்சிருப்பான் உட்ட அவையார் மேல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவியே கலம்பு உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இந்த டென்ஷன் உன்ன எங்க கொண்டு போய் விட போதுன்னு தெரியல சுக்லாம் பரதரம் விஷ்ணம் நதிவர்ணம் நதுபுஜம் பிரதனவதனம் தியாயே சர்வவேகுடாபசாந்தயே ஜெயம தைரிய வீரிய கல்யாணின் பேரை சொல்லிட்டு இந்த பாடத்தில் போடுங்க புஷ்பத்தை அப்படியே பெரியவங்க பேரை சொல்லிட்டு இந்த பாடத்தில் போடுங்க கோதண்ட பாணி முன்னோர்கள் பேரை சொல்லிட்டு இதை போட்டுடுங்க பால்ராஜ் யோ வேதாம் பிரம்மணோ வேதா பிரதேடா விதாபுரீம் தஸ்மை பிரம்மத பிரம்மாஜ ஆயு கீர்த்தி மிருஜாந்தது கற்பூர நீராஜரம் தபர்பயாபி தம்பி நீ போய் கார்ல உட்கார்ற இத பிடிங்கோ இந்த தண்ணியில கரைச்சிடுங்க
ஹலோ வணக்கம். ஆதி கேசவன் பேசுற. என்னடா இன்னார செத்துருப்பானே, எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? யமனுக்கே யஜமான் நான்டா, என்ன வெட்டுறதுக்கே ஆள் அனுப்புறியா? இனிமே வெத்து வெட்டு ஆளுங்களை அனுப்பாதடா. நெஞ்சில தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா, நேருக்கு நேர் வாடா. டேய் 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 டேய், பாத்து அளந்து பேசுடா. சீ, வாய முற பொறம்போக்கு. டேய், உன்னை ஏன் தெரியுமா நான் உயிரோட விட்டுருக்க? ஊ மாதிரி ஒரு எதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடன் பகை நெருப்பு மூணுத்திலையும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறவன்டா. அதான் உன்னை பகையாளியா எதிரில நிறுத்திருக்க. இனிமே ஏதாவது நடந்தது தூக்கிடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையில தானே அவனுக்கு சாவு. விட மாட்டான் அவனை. என்னைக்கு இருந்தாலும் ஆளை வச்சு அவனை தூக்குறண்டா. டேய், காரு துப்பி கிழிச்சிட்டு நம்ம போஸ்டர் ஓட்டுறோம். உனக்கெல்லாம் ஒரு போஸ்டர், இவன் மூஞ்சுக்கெல்லாம் ஒரு போஸ்டர். மச்சான், ஹிட்லர் வருது, ஏதாவது பிரச்சனை வரும். மச்சான், ஹிட்லர் வருது ஓகே, கூட வரதெல்லாம் உகண்டா அதிபர் இடியமின் பொண்ணுங்களா? தண்ணி அடிச்சிட்டு தெண்டமா திரியணும், அதுக்கு ஒரு எலெக்ஷனா? நீ வேற, இந்த எலெக்ஷன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போறதுக்கு உண்டான அச்சாரம். ஏ குரங்கு, முதல்ல படிச்சுட்டு உருப்படுற வழிய பாரு. போட லூஸ். என்ன தம்பி, நமக்கு தான ஓட்டு? எங்க ஓட்டு? உங்களுக்கு தான். ஓகே. All the best boss, நீங்க ஜெயிச்சதா இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே. மச்சான், நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம், நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலா? சரியான மொக்கடா நீ, நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவளா சேலை கட்டு. ஏய் இங்க பாருடா, போடா போடா போடா. டேய், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் பாருடா. சிவா, வந்து ஓர பண்ணடா. பாம்பாடா நீ,
இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்ணுறவங்களுக்கும் தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது யோ ஆபீசர், எல்லா ஈர வெங்காயங்களுக்கு தெரியும், முதல்ல ஏழை தாரமி. ₹13 crore முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ₹11 crore கோட் பண்ணியிருக்காங்க. ₹10 crore டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு முடிவு பண்ணதுன்னு சொல்லியா? கவர்மெண்ட் இந்த பாலத்தை கட்டி முடிக்க ₹10 crore முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிக்கசவன் எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி, ஒரு நிமிஷம். ஏலத்திலே என்ன ஜெயிக்க முடியல. என்ன கொலை பண்ண ஆள் அனுப்பியா? உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேவையில்லாம சென்ற அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுறப்பாரு, அதுக்காக தான். கடன் நெருப்பு பகை, இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோண்டானா? அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய், இதோ தில்லுமல் நடந்துருக்குடா. மச்சான், வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லட்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன். டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் டேய், இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நல்லதா நல்ல வார்த்தை பேசிட்டு வந்துறண்டா. இந்தாடா சேலைய கட்டிக்கடா. உட்காருங்கடா. சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா பேசுறக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, போய் சரக்கடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பிளீஸ். டேய், அவன் கூப்பிடறான்னு போகாதடா. டேய் அசோக், தனியா பேசுறேன்னு கூட்டு வந்துட்டு இப்படி தனியா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசா என்ன பண்ணிட்டேன், என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட, நீ செஞ்ச உதவினாலதான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லனா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுத்தி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்ன ஜெயிக்க வச்சுட்ட. இல்ல இல்ல, நீ என்ன ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா மச்சான். ஆதி வர வர நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான், ஆனா இப்படியே விட்டா நம்மளை மிஞ்சி போயிடுவான். நாய்க்கு தலையா இருக்கிறத விட சிங்கத்துக்கு வாலா இருக்கலாம். இந்த காசி யாரு, இந்த காசியோட பலம் என்னன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். நாம இப்படியே இருந்தோம்னா அவன் நம்மள செல்லாத காசாக்கிட்டோம்டா.
நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை வொர்க் அவுட் பண்ணி அவனை தூக்குறேன்டா. ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு, வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. Thank you சரண்யா. உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி. செயின் எதுக்கு வாங்கி வந்த? வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா, என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட். இந்தா சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ. சாரி ஹிட்லர், எங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. நட்புனா இப்படி இருக்கணும்டா. நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுடா. லூசுடா இவன், இவனை யாரும் கண்டுக்காதீங்க. டேய், இவன் 90 போட்டாலே உளர ஆரம்பிச்சுக்கோண்டா. ஓடா மச்சான், சுயநினைவு இல்லாதப்பதான்டா மனுஷன் உண்மையா பேசுவான். டேய், அப்ப நீ என்கிட்ட போலியாத பழகுனியா மச்சான்? வலிக்கிற மாதிரி பேசுறான்டா. செயினை அடகு வச்சு சரக்கு வாங்கி கொடுத்த நம்ம மச்சான். ஆஹா, ஏ மச்சான் சிவா பாருங்க. டேய் கத்தாதீங்கடா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கல்ல. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊட்டி குடி இந்த குடி மத்தாங்க போய் பாட போறீங்களா? கஷ்டத்துக்கு உதவுதான். இந்தி படிக்க ஆசைப்பட்டுச்சு, சேட்டுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வர் கிஃப்டா கொடுத்த செயின் அடக்க வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. டோன்ட் வெரி செல்லா, இல்ல வெக்கப்படன்னு இருக்கு. இனி ஹிந்தி படிக்க போயிருக்கான், நாளைக்கு வந்துருவான். அப்புறம் அந்த செயின் என் இதயத்து பக்கல கொஞ்சம் அடிட்டே இரு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, இதுங்களோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்டேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நிம்மதியா தண்ணி அடிக்க முடியும் மாடி? கல்யாணம் பண்ண நம்ம சகத்தோழர் எல்லாம் கேட்டுப்பாரு, எவனா நிம்மதியா தண்ணி அடிக்கிறான் அடி. அவன் தண்ணி அடிக்கிறது ஒரு ஈவன் மாதிரி வச்சுட்டு இருக்கான். மனசு இருக்கிறவங்க கிட்ட பேசினா மத்தவங்க மனசு பத்தி தெரியும். நீதான் இதயத்துக்கு பதிலா கல்ல வச்சிருக்கியே, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் நானும் சந்திக்கிறது தான் கடைசி தடவையா இருக்கும். எப்படியோ மச்சானோட காதல ஆபு வச்சாச்சு, நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. ஓகே, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாடி என்னப்பா திரும்ப என்னடா அடிபட்டிருக்கு? ஒண்ணு இல்ல டாடி. உன் கண்ணு போய் சொல்றேன்னு சொல்லுது. அப்பா கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? காலேஜில் சீனியர் பசங்க டீஸ் பண்ணிட்டாங்க டேடி. பெரிய கிரவுண்ட் டேடி, நொண்டி அடிச்சுட்டு உட சொன்னாங்க. முடியல, நின்றுட்டேன். பிளட்டி போல் ராஸ்கல் செந்தில் ஒருத்தன் எட்டி உதச்சிட்டேன் டேடி. கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டுச்சு டேடி. என் புள்ளைய தொடர அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஓடி.
தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சாரி, இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் சரண்யா. பிளீஸ் சரண்யா, புரிஞ்சுக்கோ சரண்யா, பிளீஸ். மின்சாரம் எடுத்தாலே இவ்வுலகில் மின்வெட்டே இருக்காதடா.
இவள் பேசும் வார்த்தை எல்லாம் மிக இனிப்பானது. அதை கேட்டு எறும்பும் கூட அடப்பசியானது. இவள் காட்டும் வெட்கம் தானே மிக சிவப்பானது. அதை பார்த்து ரத்தம் கூட அடக்கருப்பானது. பல நூறு சிலை அல்லவா அவை இவள் போல பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள் நுறுக்கி தேச கணியில் செய்த உதடுகள். பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள் துருக்கி தேச கணியில் செய்த உதடுகள். சரிடா மச்சான், நீ உட்கார்றா. என்னடா எங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? யார அந்த பொண்ணு? சாரிடா, நான் இவளை லவ் பண்ற. இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எங்க லவ் மேட்ரு ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ஏகப்பட்ட பிரச்சனைடா. இவ என்ன மீட் பண்றது தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதான் யாருக்கும் தெரியாம இப்படி மீட் பண்றோம். போடா லூசு, காதலிச்ச பிறகு எதுக்குடா பயப்படுற? எல்லாத்தையும் தாண்டி வரதாண்டா காதல். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நான் அங்கே பார்த்துக்குறோம். இவன் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். பை த வே, ஐம் சிவா. இந்த வானரங்கள்லாம் என்னோட, சாரி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சந்துரு. வணக்கம். நீங்கள் கையெடுத்து கும்புறதே தொல்லை பண்ணாதீங்களா போங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே தோணுது மச்சான், எனக்கு அப்படி தோணலையாடா. கிளம்பலாண்டா. ஐ ஆம் ரெடி. யாரோடதுமா செயின்? என்னோட செயின். ரசீதுல ஆம்பளை பேர் போட்டிருக்கு. அவர் வந்தால் தான் கொடுப்போம். மச்சான் ஃபோன் ரிங்காவுதா? ஏய், யாருன்னு கேளுடா. எதுவும் செல்லவனு போட்டுருக்கடா. ஐயோ, ஹலோ, சிவா பேசுகிறேன். நான் சரண்யா பேசுகிறேன். எங்கே இருக்க? உடனே வா. என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே, எனக்கு தெரியுமே. நீ ரோமியோ, நான் ஜூலியட் பாரு. ஏ, ரொம்ப பழசா திங்க் பண்ற. புதுசா திங்க் பண்ண மாட்டியா? ஒரு சூர்யா, ஒரு ஜோதிகா. பேசுறதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. சீக்கிரம் அடகு கிடைக்கு வா. ஏன், உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? முதல்ல வா, என்ன பிரச்சனைன்றது அப்புறம் சொல்றேன். ஆஹா, மாட்டணும்டா. என்ன சொல்லும், அடகு கடை வரைக்கும் வந்திருக்க? உன் லட்சணம் அடகு கடை வரைக்கும் வர வச்சிருக்க. வா.
ஏ சரண்யா, ஷைன் எடுத்துட்டு எங்க போற? கொடுத்த கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போக கூடாது, ரொம்ப பாவம் தெரியும்ல. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில சந்திச்சதே பாவம். ஏதாவது லட்சம் இருக்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையே சுறுசுறுப்பா இருக்கும். நீ வேணா ஏதாவது லட்சியம் வச்சுக்கோப்பா, எனக்கு இது வேண்டாம். என்னடா உனக்கு எந்த லட்சியமும் இல்லையாடா? எந்த லட்சியமும் கிடையாதா மச்சான், படிக்கணும், பாஸ் ஆகணும், மாசம் 10,000 சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சா போதும். அமைதியான வைஃப், நிம்மதியான வாழ்க்கை, நம்ம பேர் சொல்ற மாதிரி ரெண்டே ரெண்டு வாண்டுங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகு வர காசை வச்சு சின்னதா ஒரு வீடு, சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈசி சேர், அவ்வளவுதான். என்னடா லட்சியமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய லட்சியம் வச்சிருக்க. உன்னை வெட்டினது யாருன்னு பயப்படாம என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். தைரியமா சொல்லு. ஆள் மாத்தி வெட்டிட்டாங்க சார், எனக்கு யாரும் எதிரி கிடையாது. நீ மாத்திக்கவே மாட்டியா? இப்படி கோபப்பட்டு கோபப்பட்டு தான் வாழ்க்கையே வீணா போச்சு. எந்த லட்சியமும் இல்லாம தான் நான் சுத்திட்டு இருந்தேன், இப்ப எனக்கும் சில கடமைகள்லாம் இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு சொல்ல மாட்டேன், மறந்துடணும் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையை முடிவு பண்ண உனக்கு உரிமை இருக்கு. என்னடி நடுராத்திரியில் வந்து உயிர் எடுக்கிற என்ன பண்றதுன்னு தெரியல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சந்தோஷமா வாழ முடியாது. ஏ உனக்கு இது பிடிக்கலையா? நீ லூஸ் அழுகை நிறுத்து. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சோத்துக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ என்ன பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப மந்திரமா வந்து நிப்பீங்க, அப்புறம் எங்க யோசிக்கிறது? என்ன ஒண்ணு இல்லடி, ஏன் வேதனை நினைச்சு புலம்புன? அப்ப நான் வந்தது உனக்கு வேதனையா இருக்கா? நான் அப்படி சொல்லலடி. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஆனா ஆத்துலயோ கொளத்துலயோ என் போன மெதுக்கும். நில்லு, மிரட்டி மிரட்டி நீ காரியத்தை சாதிச்சிருவ போல இருக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, கொஞ்சம் பொறுமையா ஸ்வேதா. சிவா வரட்டும்,
உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ தான்டா என் உயிர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன அவமானப்படுத்தி தலை நிமிந்து நடக்க முடியாம பண்ணிட்ட. என் வயசு வரும்போது தாண்டா உனக்கு தெரியும் வேதனையும் அந்த வலியும். நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு உடம்பு சரியில்லடி, உனக்கு பால் கொடுக்க முடியல, மார்பு கட்டிக்குச்சு. அந்த வலி விட இந்த வலி பெருசு இல்லடி. இல்லம்மா, வயிறு எரிஞ்சு சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவேன். என்னடா இவங்களும் வீடு தரமாட்டாங்க, என்னடா பண்றது? வீடு தாண்டா பெருசா இருக்கு, நமக்கு வீடு வாடகைக்கு தர அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இல்லடா. ஆமா, இந்த வீடு எல்லாம் வேற வீடா இல்ல, வாங்கடா தரலாம். என்னடா வீடு தேடி தேடி டயர்டாயிடும் போல இருக்கு. பேய் சம ஒரு வாரம் டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த பிறகு வீடு தேடிதான் ஆகணும், சோம்பல் பட்ட வேலைக்காகாது. டே மச்சான், இந்த பங்களா பாடுறா சூப்பரா இருக்குடா. டே மச்சான், இந்த பங்களா கேட்டு பாக்கலாம்டா. இவ்வளவு பெரிய வீடு யாராவது வாடகைக்கு தருவாங்களா? அவுட் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம், ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். மச்சா, வீடு கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா நாய்கிட்ட இருந்து கடி கிடைக்கும்டா. டேய், நீ ஏன்டா பீதியை கிளப்புற? வாங்கடா போய் கேட்டு பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவன் ஒருத்தன் கூட எல்லாம் போயிடுவான். முதல் வீடு காலி இல்ல, அப்படியே காலி இருந்தாலும் அதை வாடகை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பசங்க பேர பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடு கட்டினது, அதனால தரமாட்டேன்பா. ஐயா, இவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு காலி இருந்தால் ஓகே, அதான் காலியாக இல்லையே. ஏதாவது அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தால்? நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிருந்தோம், நீங்கள்லாம் இங்கே இருந்துக்குவீங்களா? நீங்கள் மனசு வச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்கய்யா. ப்ளீஸுங்க ஐயா. இதை பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வந்துட்டீங்க நம்மளை நம்பி, அதனால ஒரு பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்ச ஒரு ரூம் இருக்குது, அதை வேணா காலி பண்ணி தர்றேன். வாடகை எவ்வளவு தரணுங்கய்யா? 2000 வாடகை கொடுப்பா, 20000 அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகே, நான் ஈவினிங் வந்து கொடுத்துறேங்கம்மா. சரிப்பா.
போயிட்டு வரங்க. சாயந்தரம் வர மாட்டீங்க, போயிட்டு வரங்க. வரமா? இருபதாயிரம் அட்வான்ஸ் கேட்கறாங்க, பணத்துக்கு என்னடா பண்றது? ஏதாவது பண்ணி தாண்டா ஆகணும். வீடு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் பார்த்தல. அட்வான்ஸ்க்கு என்னடா பண்றது? இருக்கிற பணத்தை எடுங்கடா, எடுங்கடா. என்கிட்ட 3000 இருக்கு மச்சான். என்கிட்ட 5000 இருக்குடா மச்சான். என்கிட்ட ஒரு 500 இருக்குடா. என்கிட்ட 1500 இருக்குடா. மொத்தம் 10000 தான் இருக்கு. நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் சகஜமா? என்ன பண்றதுனே புரியலடா. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுடா. டே ஹிட்லர் வருதுடா. என்ன எல்லாரும் பேய் மொழி முழிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு 10000 கம்மியா இருக்கு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா வாங்கோ. தேங்க்ஸ். 20000 ரெடிடா. தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடா சிவா வரானா ஆளையே காணா? விஷயம் தெரியாதா மச்சான், அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்காண்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? பாத்து சாப்பிடறதுக்கு முன்னாடியே வாந்தி என்னாச்சுமா? ஒன்னாகாது. ஓகே ஓகே, என்ன சொல்லும் ஆச்சு உனக்கு? தெரியல. டேய், என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா, டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்லை. எலுமிச்சம்பழத்துல உப்பை போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும். இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்கு ஸ்வேதா? ஏய், வாங்க வாங்க வாங்க. என்னடா கூத்தடிக்கிறீங்க? இல்லங்க ஓல்ட் மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கறியா? இல்ல, அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் புடிக்க வேண்டியதானே? போங்கடா போக்கத்து பசங்களா, இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய், உனக்கு எல்லாம் விவரம் பத்தாதுடா, அத சொன்னாலும் புரியாது. கரெக்ட்டா சொன்னீங்க ஐயா, நான் விவரமான ஆளு. என்கிட்ட சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய், வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ். இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன் மச்சான். நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. கங்க்ராச்சுலேஷன். ஒரே பிரசரத்துல ரெண்டு பேத்துக்கோ, அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும்.
கொள்ளடா ரஸ்தாலி பட்டணம் இது கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி. இதை தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்ம ராசோ ஜாதஸ்யா, பூர்வ பூரபலி நட்சத்திர சிம்ம ராசோ ஜாதஸ்யா, க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயிரம் ஆரோக்கிய ஷர்தா இஷ்டகாமியார்த்த சித்தியார்த்தம்.
நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேர பிள்ளைக்கு ஒரு போன் போடுங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிபோன் ஆபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி, ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி. இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி? இல்ல இல்ல இல்ல, 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்கறேன். இத பாருப்பா, இந்த வீட்டை விக்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்ல. உன்னை பொறுத்தளவுல இது வீடா இருக்கலாம், என்ன பொறுத்தளவுல கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன் பேத்தி இவங்க எல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவத்துல வரைஞ்சது அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால நான் விற்க மாட்டேன். இது பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு வீட்டா பேசிக்கிட்டே போறப்பார். என் புள்ள ஆசைப்பட்டான், உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டான், நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கான், பிறந்தநாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன், இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தர. ஓகே? என்னங்க என்னங்க, வீட்டை எழுதி கொடுன்னு மெசேஜ் போறேன். வேலை பார்த்துட்டு போடி. அவ எழுதி கொடுக்க சொன்னா நான் எழுதி கொடுத்துருவேனா? எவ்வளவு நேரம் ஆகும்? டோன்ட் வரி மா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பாய். எனக்கு முழுக்காம இருக்கிற எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி, நீ உருப்பிட மாட்டே. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? ஓடி, என் மூச்சிலேயே முடிக்காத, வாங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். களை எடுத்துட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வேலையை முடுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாரி வருது,
பூரா மாங்காய ஏத்தி அனுப்பணும், 4 மணிக்குள்ளார போய் சேரணும். போட்டு வச்சிருக்கிற எறும்பு சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி, 4 அடி அது குழி தோண்டியே ஆகணும். 4 அடிக்கிறது 6 அடியா தோண்டி வைங்க. எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடலன்னா உன்னை புதைக்கிறது. என்ன புதைக்க போறியா? எப்பா 4 பேர் நம்மளை தேடி வந்திருக்காங்க, ஒரு குழிங்கிறது 4 குழியா தோண்டு. ஐயா எதுக்குங்க? இவங்களை புதைக்கிறதுக்கு தான். என்னடா சொன்ன? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா நல்லா படுத்து தூங்குங்க, இந்த 4 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா வரட்டுமா வரட்டுமா, மறுபடியும் உங்களை பார்க்க போறனோ இல்லையா? ஆரம்பிங்க. முயற்சி பண்ணாதரா, அப்பதான் சொல்லாதரா, நான் உழைக்க மாட்டேன், அப்பதான் சொல்லாதரா. என்ன நம்பி வந்தவ ஸ்வேதா, அவளை மட்டும் கண் கலங்காம பார்த்துக்கோ. மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும். கடவுளே,
இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்க. இவங்களையெல்லாம் நீ தண்டிக்கவே மாட்டியா? தண்டிக்கிறதுக்கு நீ இருந்தா தானே. என்னடா சிவா அமைதியா இருக்க? என்னடா பண்றது ஒண்ணு புரியலையே. ஏதாவது பண்ணி அவனடா, அந்த ஆஸ்தி கேஸ் சும்மா விட கூடாது. அவன் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் காலி பண்ணணும்டா. எப்படிடா நம்மளால முடியும்? அவன் சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு. சின்ன உளிதான்டா, மிகப்பெரிய மலையவே உடைக்கும். பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும், செயல் இறங்குறப்ப நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாடா? செத்தது நம்ம ஃப்ரெண்ட்ரா. இனிமே அந்த ஆதிகேசவனால ஒரு உயிர் கூட போக கூடாது. அந்த ஆதிகேசவன் ஏன்டா இந்த மாதிரி கொலை பண்ணோம்னு தின தின நொந்து சாவணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இடி மாதிரி இறங்கணும். நம்மனால ஏற்படுற ஒவ்வொரு தழும்பும் அவன் காலத்துக்கும் மறைய கூடாது. உக்காரியா, திருந்த மாட்டில? நில்லுங்கயா, ஆடு மாடு மாதிரி மொத்தமா வரீங்க. ஒருத்த எவ்வளவு போ? ஹலோ ரவியா, சொல்லுப்பா. சிக்கன் பிரியாணியா? நாட்டுக்கோழியா? என்னையா மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம். யோ, யார் இவனை உட்கார சொன்னாங்க? என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எழுதுன்னு குடியா? சமுதாயத்தில் பெரிய புள்ளி, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யற பெரிய மனுஷன். ரோட்ல போறவன் வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் ரோட்ல போறவன் கிடையாது சார், நான் பாதிக்கப்பட்டவனுடைய நண்பன். ஆதி கொலை பண்ணத நீ பாத்தியா? நான் பார்க்கல சார். பின்ன எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கற? நீ அவர் மேல இருக்கிற பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு நான் சொல்றேன். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க சார், பிளீஸ். நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். என்னால ஒன்னும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி பெரிய மனுஷன். ஆதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட் பட போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப நடந்தது? நடந்து 16 நாள் ஆச்சு சார். எப்படி நடந்தது? பொறுப்பு பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். போயிட்டு வரேன் சார். ஓகே. தேங்க் யூ சார். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஓகே, நான் தப்பிச்சிட்டேன். உங்க அப்பா இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், விளையாடாதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி சீரியஸ் சொல்லு, கேட்குறேன். எப்பயுமே நீ சொல்லி நான் கேட்கணும் தானே உன் ஆசை? இல்லை சிவா, இது விளையாட்டு இல்லை, சீரியஸ்.
நம்ம வாழ்க்கை இப்போதான் நம்ம சரியான முடிவெடுக்கணும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும் சரண்யா. நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம்னு நான் நம்புறேன். ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். என்னையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க தலைவா. என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனையா? சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க தலைவா. ஆஹா, என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே. கேட்டேன் தலைவா, பசங்க அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏதாவது வில்லங்க இருக்குமேயா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்கயா, பசங்களை பார்த்தா நல்லா பசங்களா தெரியுது. அப்படி தாயா தெரியவாங்க? தீக்குச்சியில் நெருப்பு இருக்கிறத வெளியே தெரியுமா? அது மாதிரி தாயா ஸ்டூடெண்ட்ஸும். வாயா. என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். ஒரே நிமிஷம் சார், கேட்டுட்டு போயிடுங்க. சரி, என்ன விஷயம் பா சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஆதி கொலை பண்ணிட்டான் சார். என்னையா சொல்றீங்க? ஆதியா கொலை பண்ணான்? ஆமா சார். ஆமாயா, அவன் ரொம்ப மோசமானவன், ஏகப்பட்ட பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுந்தோல் போர்த்திய குள்ள நரி. நீங்க கவலைப்படாம போங்க தம்பி, மேலிடத்துல சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஆ ஆ. சட்டப்படி குற்றம். உங்க நல்லது தான் சொல்றேன், எல்லாரும் களைஞ்சு போயிடுங்க. போராடுவோம், போராடுவோம், நிலைமை கை மீறி போறதுக்குள்ள முதல்ல மறியலை கைவிடுங்க. உங்க கோரிக்கை நிறைவேறும். பொது இடத்துல மறியல் பண்ணாம மரியாதையை களைஞ்சு போங்க. கைது சாய், கைது சாய், சொல்றதை கேட்கலனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையை களைஞ்சு போங்க. முதல்ல ஆதி கேசர கை செய்யுங்க. ஆமா, ஆதி கேசர கை கூட போலீஸ் சொல்லுங்க. 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 நீங்க போலீஸ் போலீஸ் சொல்லுங்க. நடக்க ஒரு நாள் மாட்டமையும் போறான். பகதூர் எவ்வளவு பெரிய ரவுடி, 13 வயசு பையன் போட்டு தள்ள. நாம அவனுக்கு கண்ணு தெஞ்ச எதிரி, அவன் நமக்கு கண்ணு தெஞ்ச எதிரி. இந்த தொழில எவன் நமக்கு எவன் அவன நமக்கே தெரியாது. முதிர் பொருட்படுத்துங்க. ஏற்கனவே உடம்புல கொழுப்பதையா, இதையும் சாப்பிட்டேன்னா இப்படி ஆயிட வேண்டியதுதான். அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிச்சிடணும். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மொத்த மளிகை கடையும் நம்ம உடம்புலதான். அது என்ன உண்மைதான் கேள்விப்பட்டேன். ராகவங்கால ஏதோ செட்டப் இருக்காம, உண்மையா? ஐயா, அது பர்மனன்ட் கிடையாதுயா, மூடு வந்து அப்பப்ப போயிட்டு வருவேன். பாத்து இன்ஸ்பெக்டர், முக்கியமான நேரத்துல புருஷங்காரன் வந்துட போறான், அப்புறம் பேப்பர்ல தலைப்பு செய்தி நீங்க தான்.
அவரை சாப்பிட சொல்லுங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கு. நம்ம எம்எல்ஏ எங்க போனாலும் பொதுக்கூட்டத்துக்கு போற மாதிரிதான், லேட்டா தான் வருவாரு. என்ன பண்ண சொல்ற ஆதி, மக்களுக்கு நல்லது பண்ணலைனாலும் நல்லது பண்றது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. போடுங்க, அவருக்கு கொஞ்சம் சேர்த்தே போடுங்க. கௌத்திரிங்க போல இருக்க. கிளப்புறாரு பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியாவில் ஒரே பரபரப்பு, மறியல் பண்ணி பெரிய கலட்டாவே ஆகி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. 307 போட்டு தூக்கி உள்ள வச்சா எடுக்கிறதுக்கு நாதி கூட கிடையாது. அப்படி அசால்ட்டா இருந்துடாதீங்க இன்ஸ்பெக்டர், படிச்ச பசங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கானுங்க. ரத்தன்சாமி கிட்ட சொல்லி நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஐயா பக்கம் ஒருத்தம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். என்ன எம்எல்ஏ பயந்துட்டீங்களா? நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவுல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுறவனா சுள்ளா? அவனால நம்மள என்ன பண்ண முடியும்? அதுக்குல ஆதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விளையாடுறாங்களா? உயிர் பயம் என்னங்கறத அவங்களுக்கு நான் காட்டுறேன். தப்பி போட்டுக்கிட்டு அடி வாங்குவாங்கன்னு சொன்னேன், இப்ப இந்த வேலை வளர்க்கிறானுங்களா? அடியில தம்பி ஒரு வழி சொல்லவா? அவனுக்கு புண்ணியமா போவோம். அடிக்க வரும்போது முன்னாடியே அலறி சனியும் பிடிச்சவன, உங்ககிட்ட போய் யோசனை கேட்டேன் பாரு, ஏழரை கூப்பிட்டு போல் இருக்க. சார், எப்படியாவது பேசி வெளில கூட்டிட்டு போயிடணும் சார். வீக்கெண்ட் வேற, கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்கன்னா மூணு நாள் ஜாமீன் கிடைக்காது. கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும்? இனிமேலாவது இவன் ஒழுங்கா இருக்க சொல்லு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா இவன் உயிர் இவங்கிட்ட இருக்காது, பறந்து போயிரு. டேய் போடா. சந்தோஷமா இருக்காங்கடா. உன்னை காதலிச்சு நான் மட்டும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன்னை வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாதுடா. Thank you.
சொல்லிட வேண்டும் எப்போதும் நீதான் வேண்டும் என் அருகே இருந்திட வேண்டும் ஏழேழு ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும் உன்னுயிரும் என் உயிரும் ஓருயிராயாக வேண்டும் உயிருள்ள நொடி வரையில் நீ மட்டுமே உறவாய் வேண்டும் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் உறவாக நீ வர வேண்டும் ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு எல்லாரும் ஆதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இப்படி விட்டுட்டா எல்லா கரையும் கட்டு போயிடும் நம்மளுக்கு நீதி கிடைக்காது ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்காங்க தப்பு செய்யறவனுக்கு துணை போறானுங்கடா காசு இருக்கிறவன் தான் எதையும் செய்யலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கு என்னதான்டா முடிவு நம்ம ஊரு சட்டம் அப்படி நம்ம ஊர்ல இருக்கிறது முதலாளித்துவ ஜனநாயகம் கேபிட்டலிஸ்டிக் டெமோக்ரசி இங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க
நாம தான் புத்திசாலித்தனமா நடக்கணும். நம்ம ஊர்ல ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். ஒண்ணு முதலாளியா இருக்கணும், இல்ல ஏழையா அடிமையா யாரையுமே எதிர்க்காம இருக்கணும். எப்பவும் எல்லாத்தையும் பணக்காரன் தான் முடிவு பண்றான். நாம நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உணர்வு பூர்வமாவும் உணர்ச்சி பூர்வமாவும் பாக்குறோம். ஆனா இங்க இருக்கிற அரசியல் கண்ணோட்டமே வேற. அரசியல் ரத்தம் சிந்தாத போர், போர் ரத்தம் சிந்தும் அரசியல். சட்டப்படி நமக்கு யாரும் துணையா வர மாட்டாங்க. ஒரு மூலையில சின்னதா நீதி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சது தப்பு. இனி நாமளும் அவன் வழியில போய் அவனை காலி பண்ணணும். சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்கடா. யார் நீங்க, என்ன விஷயம்? நான் ஏதாவது பண்ணணுமா? உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே நான் ஏதாவது பண்ண முடியும். ஆதிய போடணும் சார், அது உங்களால மட்டும்தான் முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நாங்க பாத்துக்கிறோம். ஆதிய போட்டுதல்னும் நீங்க மனசு வச்சாதான் முடியும். அவன் சாகணும் சார், பிளீஸ். அதிகார போலம் இருந்தோம், என்னால ஒன்னும் பண்ண முடியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்களை கூட்டு போயிட்டு அவனை தூக்கிடுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். கோர்ட்டு கேஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய ஆள் அம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடுங்க. அப்படி நடந்துட்டா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வணக்கம் சார். என்ன விஷயம்ப்பா? லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார், யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்றாங்க சார். என்ன பண்றது தம்பி, யாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஆதிகேசவன் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தா எவனும் சாட்சி சொல்ல வரமாட்டான். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு ஆதாரம் இருந்தா போதும், அவனை தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. ஒரு ஆதாரம் இல்லை சார், நிறைய ஆதாரம் கிரியேட் பண்ணி தரேன். நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீ ஆதாரத்தோட வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஏய், யாரா நீ? ஆதிய பாக்கணும். அண்ணனே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? போடாங். ஏய், யாரா அவன்? அண்ணே, உங்களை பாக்கணும் சொல்றேன். என்ன பாக்குற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அண்ணே, நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரணும். இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியும்ண்ணா, நீங்க சொன்னா இவனே போடுங்க. ஏய், சும்மா இருடா, என்ன சொல்றான்னு கேப்போம். உன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, உன் வீரம், மத்தவங்களை நீ போட்டு தள்ளுற செயல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீ செய்வியோ செய்ய மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா ஏன் ஏரியாக்குள்ளேயோ வந்து என் புள்ள மேலேயே கை வைக்க நினைச்ச பாரு. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சு. வா.
எதுக்கு தம்பி வீண் வம்பு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத சிவா, நீ என் புள்ள மாதிரி. இப்ப எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நீதான். இந்த புள்ளை பாரு, வாயும் வயிறுமா இருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளுக்குன்னு யாருப்பா இருக்கா? சிவா, நீ படிச்சவ, சுயமா யோசி. யார் சொன்னபடியும் கேட்காது. ஆனா ஒண்ணு, வன்முறைங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு ஆயுதம். இவ்வளவு பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் உங்க கண் முன்னாடி இருந்தா உங்களுக்கு பழி வாங்குற வேற இன்னும் அதிகமாயிடும். நான் பேசாம பாம்பே போயிடுறேன். அங்க போய் ஏதாவது வேலை பார்த்து என்னையும் புள்ளையும் காப்பாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சிவா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு போ. நான் உன்னை காப்பாத்த மாட்டேன் நினைச்சுனா தாராளமா நீ கிளம்பலாம். என் மேல நம்பிக்கை இருந்தா இங்க இரு. பாதிப்பு உனக்கு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. செத்து போனவன் என் நண்பன், என் உசுர்ல பாதி. எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு அருவாள் தூக்குறது. நான் கிளம்புறேன் சிவா. நாங்கெல்லாம் உன்ன நம்பி இருக்கிறோம். சரண்யா உனக்காக காத்துட்டு இருக்கிறா. சரியோ தப்போ எதுவா இருந்தாலும் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. ஓகே, பத்திரமா கொண்டு சரி. ஒன்னு இல்லப்பா, நீ போ. என்னடா மறுதல மறுதல்ன்ற? நான் இல்லப்பா, அங்க உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். தப்பிச்சுனடா நீ. ஹலோ சிவா, நான் குரு பேசுறேன். எது நடந்தாலும் லைனை கட். ஓகே ஓகே, சொல்லு. ஏதாவது ரகசியத்துக்கு நம்பிச்சியா? பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய், யார்கிட்ட பேசுனீரா? கஸ்டமர் கிட்ட பேசுறீங்க? கஸ்டமர் யார்கிட்ட பேசுறீங்க? போய் மட்டும் சொன்னா சங்க எடுத்துருவேன். ஹலோ ஹலோ, we are calling from customer care. சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீ எந்த ஹெல்ப் எனக்கு பண்ண தேவல, அந்த நாகமுக சாங் மட்டும் போட்டு விடு. ஏந்தா போய் பேசுனா வெட்டி போட்டுருவேன். ஹலோ சிவா, போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு குரு, அவனெல்லாம் மோசமானவனுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாது. நான் சொல்கிறது கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி ஓகே டன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏதோ வண்டி வருது, அங்கே போய் வண்டி நிறுத்தலாமா? ஏய் நிறுத்தே, சரி நிறுத்தியா? என்னப்பா வண்டியில் என்ன இருக்கு? மெடிசன்ஸ் இருக்கு சார். மெடிசன்ஸ் இருக்கா? ஆமாம் சார். எங்கே திறந்து காட்டு, தப்பா ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்லை சார், இது ஆதிகேசன் வண்டி சார். ஆதிகேசன் ஐயா வண்டியா? சரி சரி. யோ, இங்கே வாயா, முதல்ல கேட்டை போய் துறையா, சீக்கிரம் போயா. Thank you.
போத பொருளை கத்துறீங்க. ஏறாட்டில ஏறோம் ஏறுங்க ஏறோம். யோ கேட்டு தூக்கியா கோவ நியாயம்தான், ஆனா நீ போற பாதை தான் எனக்கு கரெக்ட்னு தோணல. உன்ன மாதிரி என்னால சுயநலமா யோசிக்க முடியல. நடக்க போற விபரீதத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழச்சிட்டு இருக்கேன் சிவா. நான் என் வழியில போயிட்டு இருந்தேன், இப்ப எல்லாமே மாறி போச்சு. நானே வேண்டாம் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. வர சிவா. ஹலோ. ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன். தண்ணியா சின்னிருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்குச்சு. டே ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுல்லங்கிட்ட வளாட்டினிய அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. போதையில ஒளராதுரா, போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி, இனிமேல் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற, போயிடா போன. அது என்னாச்சு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி. எதுவும் தப்பா நடக்காது, பவர் நம்ம கையில. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டேன்? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம், யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஆதி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழில நிறுத்தி வை. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லன்னா நம்மள தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம நடு தெருவுல தான் நிக்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, சந்தோஷமா சரக்கடிங்க, மீதியை நான் பாத்துக்க. எல்லாமே நாங்க செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்பவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில கடவுள் அவதரிக்க போறது இல்ல. எவன் தப்ப தட்டி கேக்குறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்க முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பா ஆதிகேசவன் சாவான். துரோகி சொல்லுங்கடா, ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கு எல்லாம் நான் என்னடா குறை வச்ச? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல, ஏண்டா எவன்டா எவன்டா துரோகம் பண்ணுது? எவன் சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? சரக்கு போன போட்டுடா, முதல் முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒன்னு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவோம்.
நீ போட்டு குடுத்தியா? இல்லண்ணா. நீ தான காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா. நீ தான் பூசா சேர்ந்தவன். யாரா நீ? நல்லவனா கெட்டவனா, துரோகியா நண்பனா, யாரு? என்ன நம்புனா, என்ன வெட்டி போட்டா கூட நான் உனக்கு துரோகம் துரோகம் பண்ண சுட்டு பொசுக்கிடுவேன். ஜாக்கிரதை. வரி
காவிய தலைப்பின் கூட்ட பெரும் கவிஞர்கள் கொடுத்த பாட்ட நீ அகநானூறு என் அழகு தேரு நீ புறநானூறு உன் புகழோ நூறு சிவா உன்னை எங்கெல்லாம் தேடுறது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்ன விஷயம் இந்தா உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் சிவா இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க போய் அட்டன் பண்ணு உனக்கு இந்த வேலை கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன சிவா மௌனமா இருக்க முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்கோ அப்பதான் உன சமுதாயத்துல மதிப்பாங்க நான் இன்டர்வியூக்கு போற மூட்ல இல்ல எனக்கு சில கடமைகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியும் நீ படிச்சவன் நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா நீ போற வழி வேற வாழ்க்கை வேற தயவு செய்து புரிஞ்சுக்க நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத என்னது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற பாரு எனக்கு இது தேவைதான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத சிவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை அதது நேரத்துல அதது நடக்கணும் அப்படி நீ எழுந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது வயசு படிப்பு வேலை எல்லாம் அப்படிதான் சிவா நீ என்ன மட்டும் இல்ல எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா நல்ல உரமா இருப்பா ஒண்ணும் இல்லம்மா பயப்படாதீங்க நான் பாத்துட்டு சொல்றேன் கொஞ்ச நேரம் வெளியில இருங்கம்மா ஒண்ணும் இல்லம்மா கை காட்டுங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணுது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அடிக்குது மேடம் பயப்பட தேவையில்லை வலி தானே பாத்துக்கலாம் இட்ஸ் ஓகே டோன்ட் வரி குழந்தை நல்லபடியா இருக்கு பயப்பட தேவையில்லை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிங்களா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பொறுத்துக்குமா கிடையாதுடா புதுசா ஒரு எதிரி முடிச்சிருக்கான்
என்ன வித்தைய கட்டுறாங்க? தல போற வேணுங்க தலையா தலன்னு சொல்றல. துரோகம் பண்ணிருக்கான். யார் அது? நம்ம வீட்டில் நடந்த சம்பவம் வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. துரோகி வெளியில வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்கிறோம் பார். எனக்கு எரியுது ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாம்பும் நான் தாண்டா. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோ மத்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துட்டு உன் நண்பனை கூட்டிட்டு போ. அப்படி செய்யலனா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. சரி, இப்ப நான் எங்க வரணும்? அதுதான் புத்திசாலித்தனம். நேரில் வாடா, எங்க இருக்க?
எப்படி எப்படி மாட்டீங்க? இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லையாடா ப்ரோ. சந்திரம் ப்ரோ, டேய் சந்திரம், என்னடா அது? டேய் சந்திரம், சந்திரம் டேய். வேண்டாம், மூணு மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, இப்பவே நான் போய் ஆகணும். இப்பதான் உடம்பு தேற ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள என் இஷ்டத்துக்கு நீ விட மாட்டியா? ஓ, இஷ்டத்துக்கு நீ இரு. நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆதி கிட்ட போய் மறுபடியும் சண்டை போட போறேன்னு நல்லா தெரியும். உன்னை நான் தடுக்க மாட்டேன் சிவா, ஓ இஷ்டத்துக்கு நீ இரு. பட் உன்னை பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும். குட் பை. வேணா போது சிவா, ஒரு உயிர் போனப்பவே நிறுத்தி இருக்கணும். இப்ப மறுபடியும் ரெண்டு உயிரை பலி கொடுத்துட்டோம். நீ இன்னைக்கு பழிச்சு ஆளாயி நிக்கிறதே உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். போனதெல்லாம் போட்டோம் சிவா, இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரண்யா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸ்வேதா. நீ இழந்ததும் பூவும் பொட்டையும் எப்படி உன்னால இப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியுதுன்னே தெரியல. ரத்த சிந்த சிந்த கண்ணு முன்னாடி செத்து போனானே உன் புருஷன் அசோக், அது எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது? உன் புள்ள சிரிக்கிறப்ப அந்த கொலகார மூஞ்சி உன் ஞாபகத்துக்கு வரல? என்னால நிம்மதியா இருக்க முடியல ஸ்வேதா, நெருப்புக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்புலாம் வெட்டு வாங்கி நான் வேதனைப்பட்டதை விட நீ பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். வர பெரிய பிசினஸ் டீல் முடிஞ்சிருக்கு. இனி நாமள யாரும் அசைக்க முடியாது. நாம தான் நம்பர் ஒன். சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ஜாய். பாட்ட போடுறா. ஹலோ 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 ஆதி, நான் சிவா பேசுறேன். பழைய பகை பழைய கடன் மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும் சிவா? இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? உடம்பையும் முகத்தையும் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன மறக்கவே முடியாத. அதே மாதிரி உனக்கு ஒரு மறக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தணும் தான் நான் போன் பண்ணேன். என்னடா உளர்ற? ஒரு நிமிஷம், யார் உளறான்னு இப்ப தெரியும். பேசுறா. ஹலோ சிவா, விளையாடாத. ஆபத்துக்கிட்ட மோதுற. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். டேய் என்ன மிரட்டுறியா? உன் புண்ணியத்துல எமனையே பாத்துட்டு வந்துட்டேன். இனி எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சொல்லுடா சொல்லுடா. பழைய ஆர்கே ஃபேக்டரியில தான் இருக்கேன். உங்க வீட்ல இருந்து 10 நிமிஷம் டிராவல், சீக்கிரம் வந்துடலாம். அங்கே இருடா, வரேன்டா. டேய் நான் ஒண்ணு உன்ன மாதிரி பயந்தவன் கிடையாது. ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு பயந்து ஓடுறதுக்கு வால் அம்புகளை எல்லாத்தையும் கொண்டு வாடா. நான் வெயிட் பண்றேன். வரேன்டா. ஏய் நில்லுடா, இது என் புள்ள உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இத நான் பாத்துக்கிறேன். Oh,
அப்பா. Chalo.